இந்தியா அலையன்ஸ பத்தி மிக மரியாதைக்குரிய தலைவர்கள், ஒவ்வொரு தலைவருக்கும் அவர் அவர் சார்ந்த சரி தவறுகள் நிறைய இருக்கு. அந்த கூட்டணி நாம் விரும்புகிறோமோ விரும்பவில்லையோ, இன்றைக்கு இந்தியாவிலே அதனுடைய நிலை கவலைக்கிடமாக இருக்கிறது. ஒரு கட்சி மத்தியிலே 10 வருஷம் ஆட்சி செஞ்சிருக்கு, காங்கிரஸ் கட்சி பல வருஷம் மத்தியிலே ஆட்சி செஞ்சிருக்கு. 2014 வெறும் 44 சீட்டு தான் காங்கிரஸ் கொடுத்தாங்க. ரீஜனல் பார்ட்டிக்கு இருக்கிற எம்பியை விட குறைஞ்ச சீட் அது. எந்த எண்ணிக்கையின் அடிப்படையிலே கூட்டணி கிடையாது, எந்த எண்ணத்தின் அடிப்படையிலும் கூட்டணி கிடையாது, நம்பிக்கையின் அடிப்படையிலேயே கூட்டணி. அதுதான் தமாகவினுடைய தமிழகத்தினுடைய அங்கீகாரம். பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமையில் நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்கிறது. குறிப்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை பிரதம வேட்பாளராக கொண்ட பாஜகவில் அங்கம் வகிப்பதாக முடிவு செய்யப்பட்டுள்ளது. மிக முக்கியமாக தமாக ஐயா மூப்பனார் காலத்திலிருந்து, இயக்கம் தொடங்கப்பட்டதிலிருந்து, ரீஜனல் பார்ட்டி வித் அ நேஷனல் அவுட்லுக் என்ற ரீதியிலே பிராந்திய கட்சியான தமாக தேசிய கண்ணோட்டத்தோடு செயல்படும் கட்சியாகவே தொடர்ந்து ஆரம்பத்திலிருந்து இன்று வரை செயல்பட்டு கொண்டிருக்கிறது. மேலும் தமாகவினருடைய கருத்துக்களை முறையாக கேட்டு ஆலோசனை நடத்தி மக்கள் நலன், இயக்க நலன், வளமான தமிழகம், வலிமையான பாரதம், இதன் மீதும் தமிழக மக்கள் மீதும் உலகத் தமிழர்கள் மீதும் அக்கறை கொண்டுள்ள கட்சிக்கு, அதேபோல மாநிலத்திற்காக எந்த இயக்கம் மத்தியிலே பாடுபடும் என்ற நம்பிக்கையோடு இன்றைக்கு நாங்கள் இந்த முடிவை எடுத்திருக்கிறோம். பாராளுமன்ற தேர்தலை பொறுத்தவரையிலே 2 முறை பல்வேறு மாநிலங்களுடைய பெரும்பாலான மக்களுடைய ஆதரவை பெற்று வென்ற கட்சி பாஜக. தமிழக வாக்காளர்கள் அதனை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக தமிழகத்திலே பட்டி தொட்டி எங்கும், நகரம் முதல் கிராமம் வரை 3வது முறை பாஜக ஆட்சி தொடர்ந்தால் பொருளாதார ரீதியாக நாடு உயரும், ஏழை எளிய மக்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் அதிகரிக்கும் என்ற உணர்வு ஏற்பட்டிருக்கிறது. இந்தியாவிலேயே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை கொடுக்காமல் மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறது என்றால் அது திமுக அரசுதான். அதிலே அவர்கள் முதல் வரிசையிலே அமரக்கூடிய தகுதி பெற்றவர்கள் என்று தமாக கருதுகிறது. சாதாரண மக்களுடைய எண்ணங்களை அவர்கள் பிரதிபலிக்க தவறி இருக்கிறார்கள். மழை வெள்ளத்தின் போது மெத்தன செயல்பாடு, மிக முக்கியமாக வெளிப்படை தன்மை இல்லை. எனவே இந்த முறை பாராளுமன்ற தேர்தலிலே தமிழக அரசுடைய செயல்பாடு மக்களுக்கு மிகப்பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கிறது. நாடு பொருளாதார ரீதியாக முன்னேற வேண்டும், வளர வேண்டும், பாதுகாப்பாக இருக்க வேண்டும், அதற்கு அனுபவம் பெற்ற பிரதமர் தேவை. அப்படி இருந்தால்தான் உத்தரவாதம் கொடுக்க முடியும் என்ற உயர்ந்த எண்ணத்திலே தமிழக மக்கள் செயல்பட தொடங்கி இருக்கிறார்கள். எனவே மீண்டும் பாஜக தலைமையிலான நல்லாட்சிக்கு தமிழகம் வழிவகுக்கும் என்று நாங்கள் முழுமையாக நம்புகிறோம். சொன்ன வளமான தமிழகம், வலிமையான பாரதம், நாட்டினுடைய பொருளாதாரம், பாதுகாப்பில் அக்கறை கொண்டவர்கள் எல்லாம் வர வேண்டும். பிரதமர் வேட்பாளரே இல்லாத ஒரு கூட்டணி எப்படி? 10 வருட காலம் நாட்டை எல்லா துறையிலும் உயர்த்திய பிரதமரின் கீழ் 3வது முறை ஆட்சி அமைப்பது எப்படி என்று மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும், மற்ற கட்சிகளும் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்பதுதான் தமாகவினுடைய வேண்டுகோளாக இருக்கிறது. அதான் கூட்டணியை பொறுத்தவரையில சார், தமாகவை பொறுத்தவரையில ஒத்த கருத்துடைய ஏற்கனவே தேர்தல்களிலே செயல்பட்ட கட்சிகள் ஓரணியாக சேர்வதை தமிழக மக்கள் என்றைக்குமே தவறாக
எடுப்பது கிடையாது. அது ஒவ்வொரு கட்சிக்கும் கூட்டணியை அதிகப்படுத்தும் என்பதுதான் பொதுவான கருத்தே. என்னுடைய கருத்துன்னு நான் சொன்னால் அதுக்கு ஒரு டாட் போடலாம். நீங்கள் பொதுவான கருத்து எந்த கட்சியாக இருந்தாலும், நான் வந்து தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர், பாமக தலைவர் என்ற முறையிலே ஏற்கனவே ஒத்த கருத்தோடு செயல்பட்ட அத்துணை கட்சிகளோடும் நான் நட்பு கட்சியாகவே செயல்பட்டு கொண்டிருக்கிறேன். நட்பின் அடிப்படையிலே தலைவர்களோடு தமிழகத்திலும் டெல்லியிலும் தமிழக அரசியல் குறித்து பேசி எதிரிகளை வீழ்த்தக்கூடிய ஒரு வியூகம் எப்படி என்ன என்று பேசுவதிலே எந்த தவறும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. நான் நல்லதை தான் எல்லோருக்கும் செய்தேன் என்பது என்னுடைய கருத்து. தனிப்பட்ட கருத்து, தனிப்பட்ட முடிவு, தனிப்பட்ட கட்சிகள், தனிப்பட்ட தலைமை, இதில் யாரும் தலையிட முடியாது. குறிப்பாக தமாக எந்த கட்சியினுடைய முடிவிலும் தலையிட விரும்பவில்லை. அவரவர் கட்சி, அவரவர் முடிவுகள். அதிக தொகுதிகளிலே, பெரும்பாலான தொகுதிகளிலே கூட வெல்லக்கூடிய நிலை ஏற்படலாம். ஏனென்றால் மக்களுடைய மனநிலை தமிழகத்திலே மாறியிருக்கிறது. இது பாராளுமன்ற தேர்தல். இந்தியாவை நோக்கி, வருங்கால இந்தியாவை அவர்கள் கணக்கில் எடுத்து வாக்களிக்கப் போகிறார்கள். முற்றிலும் தவறான செய்தி. ஒரு கட்சியை பற்றி அதிகாரப்பூர்வமான செய்தி இல்லாமல் சொல்வது மிகப்பெரிய தவறு. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையிலே எங்களது விருப்பமான சின்னம் சைக்கிள் சின்னம் என்பது எல்லோருக்கும் தெரியும். சைக்கிள் சின்னம் கிடைக்க வேண்டும் என்று எங்களுடைய மரியாதைக்குரிய வழக்கறிஞர்கள் அடித்தள பணி செய்ய துவங்கியிருக்கிறார்கள். பத்திரிகை நண்பர்களே மிக சிறப்பாக செய்திகளை கடந்த 4 நாட்களாக வெளியிட்டதே. பட்டி தொட்டி எங்கும் அந்த சைக்கிள் சின்னம் போய் சேர்ந்திருக்கிறது. பத்திரிகை நண்பர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேர்தல் ஆணையத்திடம் இன்னும் சில முறையீடுகள் இருக்கிறது. அதற்கு ஏற்றவாறு தமாகவுக்கு அதிகாரப்பூர்வமாக கிடைக்கும் சின்னத்திலே குறிப்பாக சைக்கிள் சின்னம் என்பது எங்களுடைய எண்ணம், கருத்து. அத்தகைய அதிகாரப்பூர்வமான சின்னத்திலே தமாக போட்டியிடும். ஒவ்வொரு கட்சிக்கும் அவர்களுக்கு என்று ஒரு சின்னம் இருக்கிறது. அந்த சின்னத்தின் அடிப்படையிலேயே அவர்கள் போட்டியிட்டால் அவர்களை சார்ந்த வாக்குகள் கூட்டணி கட்சிக்கு அதிகம் கிடைக்கும் என்பது என்னுடைய கருத்து. ஒரு கட்சியின் பர்டிகுலர் சிம்பல்ல ஒரு கட்சி போட்டியிட வேண்டும் என்றால் அந்த தலைவர் தொண்டர்கள் முடிவு செய்தால் அது அந்த கட்சியினுடைய 100% விருப்பம். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது என்பதும் என்னுடைய கருத்து. ஒரு கட்சி மத்தியில 10 வருஷம் ஆட்சி செஞ்சிருக்கு. காங்கிரஸ் கட்சி பல வருஷம் மத்தியிலே ஆட்சி செஞ்சிருக்கு. 2014 வெறும் 44 சீட்டு தான் காங்கிரஸ் கொடுத்தாங்க. ரீஜினல் பார்ட்டிக்கு இருக்கிற எம்பியை விட குறைஞ்ச சீட் அது. அதுக்கு அடுத்த வருஷம் இன்னொரு 12 சீட்டு தான் மக்கள் கூட்டினாங்க. அப்படின்னா மத்தியிலே இந்தியாவை ஆளக்கூடிய தகுதி பெற்ற கட்சி பிரதமர் என்று முத்திரை பதித்து முத்திரை குத்தப்பட்டவர் பிரதமர் மோடி என்ற ரீதியிலேயே ஆழமாக சிந்தித்து கட்சியினுடைய மரியாதைக்குரிய தலைவர்கள், மூத்த தலைவர்களெல்லாம் இங்கே இருக்கிறார்கள். 3 தலைமுறைக்கு சொந்தக்காரர்கள். பெருந்தலைவர் காமராஜர், மக்கள் தலைவர் மூப்பனார், 25 வருடமாக என் தலைமையிலே செயல்படுகின்ற இளைஞர்கள். ஆழமாக அவரிடம் கேட்டு பலமுறை தொலைபேசியிலே பேசி நேரடியாக அழைத்து பேசிய பிறகு இந்த முடிவை எடுத்திருக்கிறோம். இன்றைக்கு முனவர் பாஷா இருக்கார், விடியல் சேகர் இருக்கார், சக்தி வடிவேல் இருக்கார், பிஜு சாக்கோ இருக்கார், லூயிஸ் இருக்கார், எல்லாம் மிக முக்கிய பொறுப்பில் இருக்காங்க. வெளியூர்லேருந்து வந்த மாவட்ட தலைவர்கள் எல்லாம் அமர்ந்து இருக்கிறார்கள். இது ஒன்றுபட்ட இந்தியா. இந்தியா அலையன்ஸை பற்றி மிக மரியாதைக்குரிய தலைவர்கள், அதில் எல்லாம் மாற்று கருத்தே கிடையாது. ஒவ்வொரு தலைவருக்கும் அவர் சார்ந்த சரி தவறுகள் நிறைய இருக்கு. அதையும் பத்திரிகையில் பார்க்கிறோம். அந்த கூட்டணி நாம் விரும்புகிறோமோ
விரும்பவில்லையோ, இன்றைக்கு இந்தியாவிலே அதனுடைய நிலை கவலைக்கிடமாக இருக்கிறது என்பதுதான் உண்மை நிலை. அதை நான் கூறவில்லை. தினந்தோறும் உங்களது பத்திரிகை தொலைக்காட்சி செய்திகளே அதற்கு எடுத்துக்காட்டு. நீங்கள் பொதுவாக நான் சொன்னது போல முன்னேற்றங்கள் வந்து இன்றைக்காவது ஒரு நாள் படிப்படியாக துவங்கி ஆகணும். 50 வருடங்களுக்கு பிறகாவது முன்னேற்றங்கள் படிப்படியாக துவங்கும் என்ற நம்பிக்கையின் அடிப்படையிலே தான் பொது வாழ்க்கையில் எல்லோருடைய பணியும். பெருந்தலைவரோடு பணியாற்றிய மாணவர்களெல்லாம் இன்றைக்கு 65-70 வயதிலே என்னோடு அமர்ந்திருக்கிறார்கள். அவருடைய பொறுமைக்கு பாரத் ரத்னாவே கொடுக்கலாம். மக்கள் தலைவர் மூப்பனாரோடு பணியாற்றியவர்களெல்லாம் 45-50 வருடமாக என்னோடு அமர்ந்திருக்கிறார்கள். என்னோடு பணியாற்றி கொண்டிருந்த இளைஞர்களெல்லாம் 25 காலம் சகித்து கொண்டு என் முகத்தையே பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதனால நல்லதை நினைப்போம். நாட்டிற்கு நல்லது நடக்க வேண்டும், அது படிப்படியாக நடக்க வேண்டும். குறிப்பாக இந்த தேர்தலிலே, இது டெல்லி தேர்தல், இந்த தேர்தல் ஒரு மாற்றத்தை டெல்லியிலே ஏற்படுத்துவது உறுதி என்றால் தமிழகத்திலிருந்து அதனுடைய பங்கு இருக்க வேண்டும். ஒவ்வொரு வாக்காளரும் நாட்டினுடைய வளர்ச்சி பாதுகாப்பை மட்டுமே மனதில் வைத்து எங்கள் கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கணக்கு. எந்த எண்ணிக்கையின் அடிப்படையிலே கூட்டணி கிடையாது, எந்த எண்ணத்தின் அடிப்படையிலும் கூட்டணி கிடையாது, நம்பிக்கையின் அடிப்படையிலேயே கூட்டணி. அதன் அதுதான் தமாகவினுடைய தமிழகத்தினுடைய அங்கீகாரம்.